வணக்கம் C++ல் கிளாஸ்கள் மற்றும் ஆப்ஜெக்ட்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது கிளாஸ்கள், ஆப்ஜெக்ட்கள், என்கேப்சுலேஷன் மற்றும் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் செய்யலாம். இதை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu இயங்குதளம் பதிப்பு 11.10, G++ கம்பைலர் பதிப்பு 4.6.1. கிளாஸ்களுக்கு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். கீவேர்ட் கிளாஸை பயன்படுத்தி கிளாஸ் உருவாக்கப்படுகிறது. இது டேட்டா மற்றும் ஃபங்க்ஷன்களை கொண்டிருக்கும். கிளாஸ் கோடையும் டேட்டாவையும் இணைக்கிறது. ஒரு கிளாஸின் டேட்டா மற்றும் ஃபங்க்ஷன்கள் அந்த கிளாஸின் மெம்பர்கள் எனப்படுகின்றன. இப்போது ஆப்ஜெக்ட்களுக்கு வருவோம். ஆப்ஜெக்ட்கள் என்பன வேரியபிள்கள். அவை ஒரு கிளாஸின் பிரதிகள் ஆகும். ஒவ்வொன்றும் ப்ராப்பர்டீஸ் மற்றும் பிஹேவியரை கொண்டிருக்கும். டேட்டா எலமெண்ட்கள் மூலம் ப்ராப்பர்டீஸ் டிஃபைன் செய்யப்படுகின்றன. மெத்தட்கள் எனப்படும் மெம்பர் ஃபங்க்ஷன்கள் மூலம் பிஹேவியர் டிஃபைன் செய்யப்படுகிறது. இப்போது ஒரு கிளாஸின் சின்டாக்ஸை காண்போம். இங்கே ஒரு கிளாஸை டிஃபைன் செய்ய கிளாஸ் வேரியபிள் பயன்படுகிறது. கிளாஸ் நேம் என்பது கிளாஸின் பெயர். பப்ளிக், பிரைவேட் மற்றும் ப்ரொடெக்டட் ஆகியவை ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இங்கே டேட்டா மெம்பர்கள் மற்றும் மெம்பர் ஃபங்க்ஷன்களை பப்ளிக், பிரைவேட் மற்றும் ப்ரொடெக்டட் ஆக டிஃபைன் செய்துள்ளோம். இவ்வாறுதான் கிளாஸை மூட வேண்டும். இப்போது ஒரு உதாரணத்தை காண்போம். நான் ஏற்கனவே எடிட்டரில் கோடை டைப் செய்துள்ளேன். அதை திறக்கிறேன். நம் ஃபைல் பெயர் class-obj.cpp என்பதை கவனிக்கவும். இந்த உதாரணத்தில் கிளாஸை பயன்படுத்தி சதுரத்தின் பரப்பளவை கணக்கிடுவோம். இப்போது கோடை விளக்குகிறேன். இது நம் ஹெடர் ஃபைல் iostream. இங்கே std namespace ஐ பயன்படுத்துகிறோம். இது ஸ்கொயர் என்ற கிளாஸின் டிக்ளரேஷன். இங்கே எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரையும் டிக்ளேர் செய்யவில்லை. எனவே இது முன்னிருப்பாக பிரைவேட். எனவே வேரியபிள் x ஆனது கிளாஸ் ஸ்கொயரின் ஒரு பிரைவேட் மெம்பர் ஆகும். இது பப்ளிக் ஸ்பெசிஃபையர். ஃபங்க்ஷன் ஏரியா என்பது ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன். இவ்வாறுதான் கிளாஸை முடிப்போம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்களை பற்றி மேலும் அறிய நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். பப்ளிக் ஸ்பெசிஃபையர். பப்ளிக் ஸ்பெசிஃபையர் கிளாஸ்க்கு வெளியே டேட்டாவை அணுக அனுமதிக்கிறது. ஒரு பப்ளிக் மெம்பரை ப்ரோக்ராமில் எங்கேயும் பயன்படுத்தலாம். பிரைவேட் ஸ்பெசிஃபையர். பிரைவேட் என டிக்ளேர் செய்யப்பட்ட மெம்பர்களை கிளாஸ்க்கு வெளியே பயன்படுத்தவும் அணுகவும் முடியாது. பிரைவேட் மெம்பர்களை அந்த கிளாஸின் மெம்பர்களால் மட்டுமே பயன்படுத்த முடியும். ப்ரொடெக்டட் ஸ்பெசிஃபையர். ப்ரொடெக்டட் மெம்பர்களை கிளாஸ்க்கு வெளியே அணுக முடியாது. ஒரு டிரைவ்டு கிளாஸ் மூலம் அவற்றை அணுகலாம். நம் ப்ரோக்ராமுக்கு வருவோம். இங்கே இந்த ஸ்டேட்மெண்டில் கிளாஸ் பெயர், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் மற்றும் ஃபங்க்ஷன் பெயர் உள்ளது. இந்த ஆபரேட்டரை பயன்படுத்த வேண்டும். ஃபங்க்ஷன் ஏரியா ஒரு குளோபல் ஃபங்க்ஷன் இல்லை என்பதை இது குறிக்கிறது. இது கிளாஸ் ஸ்கொயரின் ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் ஆகும். இங்கே ஒரு ஆர்குமெண்ட்டை இன்ட் ஏ என பாஸ் செய்துள்ளேன். ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் பற்றி மேலும் அறிய இப்போது நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். இது மறைந்துள்ள டேட்டாவை அணுக பயன்படுகிறது. ஒரே பெயரை கொண்ட வேரியபிள் அல்லது ஃபங்க்ஷனை அணுக ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டரை பயன்படுத்துகிறோம். லோக்கல் வேரியபிள் மற்றும் குளோபல் வேரியபிள் இரண்டும் ஒரே பெயரை கொண்டிருந்தால் லோக்கல் வேரியபிள் முன்னுரிமை கொண்டிருக்கும். ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டரை பயன்படுத்தி குளோபல் வேரியபிளை அணுக முடியும். இப்போது நம் ப்ரோக்ராமுக்கு வருவோம். இங்கே ஏவின் மதிப்பு எக்ஸில் சேமிக்கப்படுகிறது. பின் சதுரத்தின் பரப்பளவை திருப்புகிறோம். இங்கே x ஒரு பிரைவேட் மெம்பர். பிரைவேட் பெராமீட்டரை அணுக பப்ளிக் மெம்பர் ஏவை பயன்படுத்தினோம். பிரைவேட் மெம்பர்கள் எப்போதும் மறைந்துள்ளன. இது நம் மெயின் ஃபங்க்ஷன். இங்கே sqr என்பது கிளாஸ் ஸ்கொயரின் ஆப்ஜெக்ட். இவ்வாறுதான் ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குகிறோம். கிளாஸ் பெயரை தொடர்ந்து ஆப்ஜெக்ட் பெயர். இங்கே ஆப்ஜெக்ட் sqr மற்றும் ஒரு டாட் ஆபரேட்டரை பயன்படுத்தி ஃபங்க்ஷன் ஏரியாவை கால் செய்கிறோம். பின் ஒரு ஆர்குமெண்ட்டை 4 என பாஸ் செய்கிறோம். எக்ஸின் மதிப்பை 4 என அமைக்கிறோம். இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். C++
சேவ் மீது கிளிக் செய்க. புரோகிராமை இயக்குவோம். Ctrl Alt மற்றும் T விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும். கம்பைல் செய்ய டைப் செய்க g++ ஸ்பேஸ் class-obj.cpp ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் கிளாஸ். என்டரை அழுத்துக. டைப் செய்க /class. காட்டப்படும் வெளியீடு Area of the square is 16. இப்போது நம் புரோகிராமுக்கு திரும்ப வருவோம். இதுவரை நாம் பார்த்ததில் ஒரு கிளாஸில் டேட்டா மற்றும் ஃபங்க்ஷன்கள் ஒன்றாக கலந்திருந்தது. கிளாஸ் என்பது ஒரு சிங்கிள் யூனிட். அதில் டேட்டா மற்றும் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி குழுவமைக்கப்படுகிறது. இந்த நுட்பம் என்கேப்சுலேஷன் எனப்படுகிறது. பின் பிரைவேட் மற்றும் பப்ளிக் மெம்பர்களுடன் கிளாஸை பார்த்தோம். பிரைவேட் டேட்டா மறைந்துள்ளது. கிளாஸ்க்கு வெளியே இதை அணுக முடியாது. இந்த நுட்பம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் எனப்படுகிறது. இடைமுகம் தெரிகிறது, ஆனால் அமலாக்கம் மறைந்துள்ளது. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நம் ஸ்லைடுகளுக்கு திரும்ப வருவோம். சுருங்க சொல்ல, இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது என்காப்சுலேஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், பிரைவேட் மெம்பர்கள், இன்ட் எக்ஸ், பப்ளிக் ஃபங்க்ஷன்கள், இன்ட் ஏரியா இன்ட், கிளாஸ்கள், கிளாஸ் ஸ்கொயர், ஆப்ஜெக்டை உருவாக்குதல், ஸ்கொயர் எஸ்கியூஆர், ஆப்ஜெக்ட் sqr.area பயன்படுத்தி ஒரு ஃபங்க்ஷனை கால் செய்தல். பயிற்சியாக, கொடுக்கப்படும் ஒரு வட்டத்தின் சுற்றளவை கணக்கிட ஒரு புரோகிராம் எழுதுக. இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.